பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் அருகே சீன வம்சாவளி தொழிலதிபரின் ஹோட்டல் ஒன்று செயல்படுகிறது. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் சீன புதுவருட தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்தது. அதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர். பலர் மேடையில் உற்சாக நடனமாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென உள்ளே புகுந்த மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் அதிரடியாக சுட்டு தப்பி ஓடிவிட்டார். தகவல் அறிந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் வேன் ஒன்றில் பதுங்கியிருந்த அவரை போலீசார் சுற்றி வளைத்ததும் அவர் தன்னை துப்பாக்கியால் தற்கொலை செய்து கொண்டார். இதுபற்றி லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டியின் ஷெரீப் ராபர்ட் லூனா கூறும்பொழுது, அவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை. இந்த தாக்குதலுக்கான பின்னணி பற்றி தெரிய வரவில்லை. இது இனவெறி தாக்குதலா என்றும் தெரியவில்லை. அது பற்றி தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது என்று கூறியுள்ளார். அது பற்றி கண்காணிப்பு வீடியோக்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் அமெரிக்க அதிபர் பைடன் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நபர்களுக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் அரசு கட்டிடங்களில் உள்ள அனைத்து அமெரிக்க கொடிகளையும் அரை கம்பத்தில் பறக்க விடும்படி உத்தரவிட்டதாக வெள்ளை மாளிகை அறிக்கை தெரிவிக்கின்றது. தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பாகிஸ்தானில் நாடு தழுவிய மின் தடையை அந்நாட்டு அரசு அறிவித்தது. அதன்படி கராச்சி, லாகூர் மற்றும் இஸ்லாமாபாத் உள்பட அனைத்து முக்கிய நகரங்களிலும் மின்வெட்டால் பாதிப்பு ஏற்பட்டது. முழுமையாக மின்சாரம் வழங்க 12 மணி நேரம் ஆகும் என மின்சாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். நாட்டின் பொருளாதாரம், அந்நிய செலாவணி கையிருப்பு குறைவது உள்பட பல்வேறு பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் எரிசக்தியை சேமிக்கும் திட்டத்தை பாகிஸ்தான் சமீபத்தில் அறிவித்தது. டிசம்பரில் பாகிஸ்தான் முழுவதும் உள்ள சந்தைகள் மற்றும் உணவகங்கள் இரவு 8 மணிக்குள் மூட உத்தரவிடப்பட்டது. திருமண மண்டபங்களும் இரவு 10 மணிக்குள் மூடப்படுகிறது. அக்டோபர் 2022 கராச்சி மற்றும் லாகூர் போன்ற நகரங்கள் உள்பட நாட்டின் பெரிய பகுதிகளில் கணிசமான அளவு மின்வெட்டு 12 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. ஆஸ்திரேலியாவில் ஆல்பர்ட் பார்க் பகுதியில் அமைந்துள்ள இந்து கோவிலான இஸ்கான் கோவில் மீது இந்தியாவிற்கு எதிரான மற்றும் காலிஸ்தானி ஆதரவு வாசகங்கள் எழுதப்பட்டு அவமதிப்பு செய்யப்பட்டு உள்ளது. பக்தி யோகா இயக்கத்தில் ஈடுபட்டு வரும் பிரபல இஸ்கான் கோவிலின் சுவரில் காலிஸ்தான் வாழ்க என்று எழுதப்பட்டு இருக்கிறது என தி ஆஸ்திரேலியா பத்திரிகை தெரிவித்துள்ளது. வழிபாட்டு தளத்தில் இதுபோன்ற அவமதிப்பு செயல்களை பார்த்து கோவில் நிர்வாக அதிகாரிகள் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்துள்ளனர். அடுத்தடுத்து இதுபோன்று இந்து கோவில்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்படுவது பற்றி அவசர கூட்டத்தில் மத தலைவர்கள் ஆலோசனை செய்து வந்த நிலையில் மீண்டும் தாக்குதல் நடந்துள்ளது. மீண்டும் கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் சிங்கப்பூர் கடந்த 2022 சுற்றுலாத்துறையில் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டில் 40 லட்சம் முதல் 60 லட்சம் வரை சுற்றுலாவாசிகளின் வருகை இருக்கும் என அந்நாட்டு சுற்றுலா வாரியம் கணிப்பு வெளியிட்டு இருந்தது. ஆனால் அதனை பொய்யாக்கும் வகையில் சுற்றுலாவாசிகள் வருகை அதிகரித்து இருந்தது. இதுபற்றி கடந்த வாரம் சிங்கப்பூர் சுற்றுலா வாரியம் வெளியிட்ட தகவலில் மொத்தம் 63 லட்சம் பேர் சிங்கப்பூருக்கு கடந்த ஆண்டில் வருகை தந்துள்ளனர் என தெரிவிக்கின்றது. இவற்றில் முதல் இடத்தில் 11 லட்சம் பேர் என்ற எண்ணிக்கையுடன் இந்தோனேஷியா முதல் இடத்திலும், 6.86 லட்சம் பேர் என்ற எண்ணிக்கையுடன் இந்தியா இரண்டாவது இடத்திலும், 5.91 லட்சம் என்ற எண்ணிக்கையுடன் மலேசியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. இதனால் பொழுதுபோக்கு, கேமிங் மற்றும் சுற்றுலா தளங்கள் என பார்வையாளர்களுக்கான பல்வேறு வகை வசதிகளை கொண்ட சிங்கப்பூரில் சுற்றுலாத்துறையானது 2024 கொரோனா பெருந்தொற்று பரவலுக்கு முந்தின வளர்ச்சி நிலையை அடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்லாமிய மத புனித புத்தகமான குரானை எரித்த ஸ்வீடன் அரசியல்வாதி ரஸ்மஸ் பலூதானுக்கு துருக்கி எழுத்தாளர் ரம்ஜான் ஈசோல் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக துருக்கி எழுத்தாளர் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், ஸ்வீடனில் முறை தவறி பிறந்தவர் இன்று குரானை தீ வைத்து எரித்துள்ளார். இஸ்லாமியர்களாக நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? குரானை எரித்த அந்த போக்கிரியை நான் பிடித்தேன் என்றால் நான் அவரை உயிருடன் தீ வைத்து எரித்து விடுவேன் என பதிவிட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சோமாலியா முகாதிஷுவில் உள்ள மேயர் அலுவலகம் மீது அல் ஷபாப் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். முதலில் மேயர் அலுவலகத்தின் தடுப்பு சுவரை பயங்கரவாதிகள் குண்டு வைத்து தகர்த்தனர். அதன் பின்னர் பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்த பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் அப்பாவி பொதுமக்கள் 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இதற்கு இடையில் இந்த தாக்குதல் குறித்து தகவல் அறிந்து வந்த ராணுவ வீரர்கள் மேயர் அலுவலகத்தை சுற்றி வளைத்து தங்களின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். அதைத் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இறுதியில் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் 6 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உலகின் அரிய வகை காந்த உற்பத்தியில் சீனா 85% என்ற அளவில் முன்னணியில் உள்ளது. உலக அளவில் அரிய வகை கனிம இருப்பில் சீனா 440 லட்சம் டன் பொருட்களை கொண்டுள்ளது என திட்ட மதிப்பீடு ஒன்று தெரிவிக்கிறது. இதற்கு அடுத்த அளவில் உள்ள வியட்நாம், பிரேசில் மற்றும் இந்தியா ஆகியன சீனாவுடன் ஒப்பிடும்பொழுது பாதி அளவை கொண்டுள்ளன. அமெரிக்காவில் 18 லட்சம் டன்களே உள்ளன. கடந்த 2021 மொத்த அரிய வகை கனிம உற்பத்தியில் சீனாவுடன் ஒப்பிடும்பொழுது 1/4 உலக அளவிலான மொத்த விகிதத்தில் 15.5% அமெரிக்கா கொண்டுள்ளது. இதனால் இந்த துறை சார்ந்த பொருட்களுக்கு தனித்து நிற்கும் திறனில் இருந்து அமெரிக்கா விலகி இருப்பதுடன் தனது எதிரியான சீனாவையே அதிகம் சார்ந்து இருக்க வேண்டிய மறைமுக சூழலும் காணப்படுகிறது. பிபிசி ஆவணப்படம் குறித்து பிரிட்டன் பாராளுமன்றத்தில் எழுந்த சர்ச்சைக்கு பிரதமர் மோடிக்கு ஆதரவாக அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக் பதிலளித்து பேசியதைத் தொடர்ந்து மற்றொரு அந்நாட்டு எம்பி கரண் பிலுமோரியா பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசினார். இதுகுறித்து அவர் பேசியதாவது, சிறுவனாக இருந்தபொழுது நரேந்திர மோடி குஜராத்தில் ரயில் நிலையத்தில் தனது தந்தையின் தேநீர் கடையில் தேநீர் விற்றார். இன்று அவர் இந்தியாவின் பிரதமராக இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களில் ஒருவராக திகழ்கிறார். அவரது நிர்வாகத்தால் இன்று இந்தியா G20 அமைப்பிற்கு தலைமையேற்றுள்ளது. அடுத்த 25 ஆண்டுகளில் உலகின் 2வது பெரிய பொருளாதாரமிக்க நாடாக மாறும் தொலைநோக்கு பார்வையை இந்தியா கொண்டுள்ளது. பிரிட்டனின் நெருங்கிய நட்புறவு நாடாகவும் இந்தியா உள்ளது என்று கூறினார். முன்னாள் பிரதமர் மற்றும் பாகிஸ்தான் தெஹ்ரிக் ஏ இன்சாஃப் கட்சி தலைவரான இம்ரான்கான் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த அரசு பாகிஸ்தானுக்கு என்ன செய்கிறது என பாருங்கள். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பிச்சை பாத்திரம் ஏந்தி வெவ்வேறு உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஆனால் யாரும் அவருக்கு ஒரு நாணயம் கூட வழங்கவில்லை என ஷெரீஃபின் சமீபத்திய வெளிநாட்டு பயணங்களை குறித்து கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார். ஷெரீப் இந்தியாவிடம் கூட பேச்சுவார்த்தைக்கு கெஞ்சிக் கொண்டிருக்கிறார். ஆனால் முதலில் பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்டுங்கள் என புதுடெல்லி அவரிடம் கூறியுள்ளது என்று சாடியுள்ளார்.